நிகழ்ச்சியின் துவக்கமாக குத்துவிளக்கு ஏற்றுதல். நன்றி. வரவேற்புரை தலைவர் திரு ராஜேஷ் சரவணன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது அபிவிருத்த பட்சத்தின் சார்பாக இந்த மாதாந்திர ஸ்டடி சர்க்கிளுக்கு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நம்முடைய நீதிமன்றத்தின் நீதியரசர் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைத்து வழக்கறிஞர்களையும் நண்பர்களையும் இந்த நிகழ்ச்சி ஏபிவிஎஸ்இன் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த ஏபிவிஎஸ் அமைப்பானது ஒரு ஆல் இந்தியா அகில பாரத அமைப்பாகும். இந்த அமைப்பின் நோக்கமே வந்து சட்டத்தை வந்து படித்து புரிந்து கொண்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி இந்த நீதி வழங்கும் முறையை, ஜுடிஷியல் டெலிவரி சிஸ்டத்தை வந்து இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் அதிகமாக சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு நோக்கத்தில் தான் நம்ம செயல்பட்டுருக்கோம். அதற்கு ஆதாரமாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, மதுரை யூனிட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு மாதமும் ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற பேரில் நம்ம சட்ட புலமை வாய்ந்தவர்களையும் நீதி அரசர்களையும் அழைத்து இந்த மாதிரி ஸ்டடி சர்க்கிள் வைப்பதோடு மட்டுமல்லாமல் சட்டத்தை பற்றி நம்ம வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளவும் அதை நோக்கி மேலும் மேலும் ஆய்வு பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்டடி சர்க்கிள் எவ்ரி மந்த் வந்து பொதுவாக கடைசி வியாழக்கிழமை வந்து நம்ம வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு அழைப்பதற்காக நம்ம நீதியரசரை நாங்கள் போய் சந்தித்தப்போ வந்து அவங்க உடனே வந்து வில்லிங் கொடுத்து சரின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க ஒப்புக்கொண்டார்கள். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பேசும்போது அவர் கூட ஒரு 10-15 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே தெரிஞ்சது, நாம் எவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கிறோம், அவருடைய சட்டம் அந்த புலமை லீகல் நாலேஜ் வந்து எவ்வளோ தூரம் ஒரு அப்கிரேடான ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு மதுரை ஹைகோர்ட் வந்து 2004 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு நம்மெல்லாம் மதுரை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னும் உயர் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தூரம் நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும், இந்த சட்ட நாலேஜை வந்து நம்ம எவ்வளோ தூரம் கூட்டிக்கிடணும் அப்படிங்கிறது வந்து அவர் கூட ஒரு 10 நிமிஷம் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசும்போது எனக்கு புரிஞ்சுது. அவங்கெல்லாம் ஒரு இமயமலை உயரத்தில் நிற்கிறாங்க, நம்மெல்லாம் கீழே தான் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது. ஏன்னா சட்டத்தை அணுகிற முறை அதை எப்படி பார்க்கணும், அது சிவில் சைடாக இருந்தாலும் சரி கிரிமினல் சைடாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு செக்ஷனும் சரி புள்ளி கமா எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் வைத்து இதை இப்படி பார்க்க வேண்டும், இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அவங்க சின்ன விளக்கங்கள் சொல்லும் போது வந்து ஆகா நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு எனக்கு புரிந்தது. உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த கூட்டம் வந்து இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்த்திற்கும் உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், யூடியூப்லேயும் போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த அவர் கொடுக்குற இந்த சட்ட அறிவு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைத்து இந்த ஏபிவிஎஸ்னுடைய இந்த ஸ்டடி சர்க்கிளுக்கு வந்து ஆதரவு தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். நன்றி. நமது சிறப்பு விருந்தினருக்கு அறிமுகம் தேலையில்லை போதும் சபை நகரங்கிறது திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள் ஒரு சிறிய ஒரு அறிமுகம். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, அதுபோல் நமது நீதியரசர் அவர்களுக்கும் விளம்பரம் தேவையில்லை. ஆனால் இவரை பற்றி பேசுவது எனக்கு ஒரு கிடைத்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீதியரசர் எனக்கு மட்டுமல்ல என்னை போன்ற பல ஜூனியர் அட்வைசர்களுக்கு ரோல் மாடலாக தீர்கிறார். இவர் வந்து சட்டம் பயின்றது வந்து சென்னை அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார். இவர் சட்டம் வழக்கறிஞராக பதிவு செய்தது 15/10/93. நாமெல்லாம் வந்து லா காலேஜ் முடிச்சு என்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூனியராக சேருவோம். ஆனால் ஸ்லாட்ஷிப் வந்து என்ன பண்ணாங்கன்னா
ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவனே போய் ஜூனியரை ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு சீனியர் அட்வொகேட் பி ராமமூர்த்தி என்பவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவனே போய் ஜூனியர் அட்வொகேட் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. லார்ட்ஷிப் வந்து லார்ட்ஷிப் வந்து ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர். ஏன்னா சிவில் சைடு, ஒரிஜினல் சைடு, கிரிமினல் சைடு, எல்லா சைடும் சரி இது போல தான் பண்ணிட்டாங்களா விட்டுருவாங்கன்னு பார்த்தா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அதையும் விட மாட்டாங்க, எல்லாத்துலேயும் அப்பியர் ஆவாங்க. சரி ஹைகோர்ட்டில் எடுத்துக்கிட்டாங்களா, ஏதாவது கோர்ட்டில் ஏதாவது ஒரு மேட்டரில் முக்கியமான லீகல் டிசிஷன் எனுமரேட் பண்ணணுமா போடு அம்கேஸ் கிரேவா போடு ஆனந்த் வெங்கடேஷ் தேவா முடிஞ்சு அந்த கேஸில் ஒரு லீகல் பிரின்சிபல் தான். இதோட லார்ட்ஷிப்க்கு வந்து கிரிக்கெட்டரும் கூட இஸ் லார்ட்ஷிப்போட பெஸ்ட் ஆஃப் வந்து திருமதி உஷா அவர்கள். லார்ட்ஷிப்புக்கு வந்து ஒர்சன் அவங்க லார்ட்ஷிப்போட ஒய்ஃபுமே அட்வொகேட் தான். லார்ட்ஷிப்பே ஒரு அக்கேஷனில் சொல்லியிருந்தாங்க அவங்களோட பெட்டர் ஆஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுமே மேபி ஜட்ஜாக இருந்திருப்பாங்க, எங்களுக்கு வாய்ப்பு போயிருச்சு. லார்ட்ஷிப் வந்து எங்கஸ்ட் அட்வொகேட் இந்த ஹைகோர்ட், லார்ட்ஷிப் மேபி அப்ப கோர்ட் போனாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இங்கே ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த இங்கே இருக்கிற எல்லோரும் எனக்கு வாத்தியார் மாதிரி இருக்கீங்க. அதனால் ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது, ஜிஆர் சாமி நான் இருக்கிறதுனால சொல்லலை பட் ஆசிட்டி உணர்வதுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது. அந்த அவையறிதல் அப்படின்ற ஒரு தொகுப்புக்கு கீழே வரும். அது என்ன அர்த்தம்னா, தானே படித்து தானே தெரிஞ்சவங்களுக்கு மத்தியில் போய் நம்ம பேசும்பொழுது நம்ம பேசுறது வந்து ஏற்கனவே வளர்கிற ஒரு பயிருக்கு நீர் பாய்ச்சுற மாதிரியா. அதனால் நான் ஏதோ புதுசாக சொல்லி நீங்கள் ஒன்றும் கற்றுக்கிறதுக்கு இல்லை. இந்த முழு முயற்சியுமே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளை நாமளே ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதில் இருக்கிற எல்லாரும் எழுந்து பேசினா ரொம்ப கயாட்டிக்காக இருக்கும், அதனால் யாராவது ஒருத்தர் தான் மைக் பிடிச்சி பேச முடியும். இன்றைக்கி அதை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க, அந்த டு தட் எக்ஸ்டென்ட் நீங்கள் அதை எடுத்துக்கணுமே ஒழிய நான் ஏதோ ஒரு வாத்தியார் ஸ்டேட்டஸ்லேருந்தோ நீங்கள் ஏதோ ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் இல்லை. ஸோ லெக்சரிங் டு தோஸ் ஹூ ஹாவ் த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பை தெம்செல்ஸ், அவங்கள்ட்ட லெக்சர் பண்ணும்போது இட் இஸ் லைக் வாட்டரிங் தி பெட் ஆஃப் பிளான்ஸ் தட் ஆர் ஆல்ரெடி க்ரோயிங் பை தெம்செல்ஸ். ஸோ இட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் மீ, ப்ளஸ் நான் ஏதாவது தப்பாக பேசினாலும் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷன் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். இது மூணையும் மூணு தலைப்பாக பேசுகிறதுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் அதை ஒன்றா சேர்த்து பார்க்க முடியும்னு பார்த்தா ஈஸியாக இருக்கும், ஸோ தட் நம்ம எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடலாம். இந்த எஃப்ஐஆர் அண்ட் ரிமாண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். த ஹோல் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் இஸ் தி பெட்ராக் ஆஃப் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இன்ஹரண்ட் பவர்னு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு கொடுக்கும்பொழுது இன்ஹரண்ட் பவர்னு ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எப்போவுமே வரும். செக்ஷன் 151 சிபிசியை கொடுத்தா போல் ஏன் ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்கு இன்ஹரண்ட் பவர் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே எழும். அப்படி யோசித்து பார்க்கும்பொழுது என்ன தோணிடுச்சுன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான ப்ரொவிஷன்ஸுமே இட் டச்சஸ் அப்பான் த லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஆர்டிகல் 21 சேஸ் தட் யூ கெனாட் டேக் அவே த லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் எனி பர்சன் அன்லெஸ் அதர்வைஸ் அண்டர் தி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. சட்டத்துக்கு உகர்ந்து தான் ஒருத்தருடைய லைஃப் ஆர் லிபர்ட்டியை நம்ம டச் பண்ண முடியும். அப்படி வரும்பொழுது திஸ் எஃப்ஐஆர் அண்ட் தி
immediate reaction for an FIR, namely the arrest, was very close to me, because as an advocate, நான் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன்லாம் வந்து நாங்கள்லாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்ஸ். அதனால் எங்கள் கைக்கு என்ன கேஸ் வருதோ நாங்கள் அதை பண்ணி ஆகணும். இது அவர் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து வெளுத்து வாங்கினார்னா வேறு வழி இல்லை, இல்லாட்டினா சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன கேஸ் வருதோ நம்ம அந்த கேஸை பண்ணி ஆகணும். நீங்கள் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்க, அதுதான் உண்மை. என்ன கேஸ் வருதோ நம்ம பண்ணணும். பட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அட் தி லோயஸ்ட் லெவல், அட் தி ஃபார்மேட்டிவ் லெவல் இட் செல்ஃப், ஒரு எஃப்ஐஆர் போட்டால் ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் நடக்குது, ஒரு தப்பாக ஒரு மனுஷனை ரிமாண்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் நடக்குது, அந்த ஃபேமிலி எந்த நிலைமைக்கெல்லாம் போகுதுன்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை எப்போ எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னா, இப்போது இன்றைக்கி வந்து நான் ஒரு ஜட்ஜு ஹைகோர்ட்டில் நீதி அரசர், நான்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கோர்ட்லேருந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து ஒரு சம்மன் கொடுத்து பாருங்கள் என்ன ஆகும்னு தெரியும், கீழே விழுந்துருவாங்க, அவங்களால எழுந்துக்கவே முடியாது. அதுக்கப்புறமா நான் பேசுகிறது வந்து ஒரு நீதி அரசருனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு சம்மன் போச்சுன்னா அவங்களால அதிலிருந்து வெளியில் வரதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது மாதிரி ஒரு போலீஸ்காரன் கதவை தட்டினா அவங்களுக்கு நாலு நாள் தூக்கமே வராது, ஏதோ பெரிய டேஞ்சரஸ் ஏதோ ஆயிடுச்சுன்னு. நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருக்கோம்னா, நம்ம டெய்லி மற்றவனுக்கு ப்ராப்ளம் வர வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஒரு பெரிய ஆக்சிடென்டெல்லாம் சாதாரணமாக கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேப்பரை புரட்டின்னு இருப்போம், அப்படியே தலையெல்லாம் தெரித்து விழுந்திருக்கும் கீழே, அதை டீ சாப்பிட்டுக்குன்னே பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் செல்ஃபிலாம் எடுக்கிறோம், செல்ஃபி எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணுறோம். நம்ம அந்த நிலைமையில் இருக்கோம் இன்றைக்கி. ஏன்னா அது மற்றவனுக்கு வரும்பொழுது, எனக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு நினச்சானாக்கா, சின்ன வலிக்கு ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவோம், இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இதாகுது அது, ஏன்னா எனக்கு வந்ததே இட் இஸ். அதை மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுன்னா ஒருத்தனுக்கு வேலை கிடைக்காமல் போயிடும். ஒரு எஃப்ஐஆர் இருந்தது அப்படின்னு சொன்னால் கல்யாணம் நடக்காமல் போயிடும். ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுன்னா ஒரு குடும்பத்தினுடைய கௌரவமே நாசமாக போயிடும். அதை விட டேஞ்சர் ஜெயிலுக்கு போகிறது. ஏன்னா இந்த சமுதாயத்தில் வந்து ஜெயிலுக்கு போகிறத பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரீ ட்ரையல், போஸ்ட் கன்விக்ஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தான் தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டால் குற்றவாளி முடிஞ்சது, அதோட ஜெயிலுக்கு போயிட்டாலே அதோட முடிஞ்சு பல பேருனுடைய ஃப்யூச்சர் இட் வில் பிகம் ஓவர். அதனால் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கீப் இட் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட், இந்த எஃப்ஐஆர் அண்டு அந்த. அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஐ வாஸ் ஏபிள் டு சீ தோஸ் திங்ஸ் வெரி டிஃபரெண்ட்லி. ஒரு எஃப்ஐஆரை பார்க்கும்போதே இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷனோடு நம்ம உட்கார ஆரம்பித்தோம்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும். ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு வேர்டுக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியணும். ஒன்று வந்து காக்னைசபிள் அஃபென்ஸ், இன்னொன்று பேர் நான் காக்னைசபிள் அஃபென்ஸ். காக்னைசபிள் அஃபென்ஸ்ன்றதை வந்து செக்ஷன் 2C ஆஃப் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் இட் டிஃபைன்ஸ் அ காக்னைசபிள் அஃபென்ஸ் ஆஸ் அன் அஃபென்ஸ் வேர் தி போலீஸ் கேன் அரெஸ்ட் அ பர்சன் வித்தவுட் தி பர்மிஷன் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். ஒரு லேமேன்ஸ் லாங்குவேஜில் சொல்கிறேன், இது வேர்டிங்ஸ் மேபி ப்ராபப்ளி டிஃப்ரெண்ட். நான் காக்னைசபிள் இஸ் தட் வேர் ஹீ கெனாட் டூ இட் வித்தவுட் கெட்டிங் அ ப்ராப்பர் ஆர்டர் ஃப்ரம் தி கோர்ட். இதுதான் காக்னைசபிளுக்கும் நான் காக்னைசபிளும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி நம்ம வி ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் காக்னைசபிள் அஃபென்ஸ். நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அட்லீஸ்ட் தேர் இஸ் சம் ப்ரொடெக்ஷன் அவைலபிள் பை மீன்ஸ் ஆஃப் சம் ஆர்டர்ஸ் தட் ஹாவ் டு பி பாஸ். ஸோ தேர்ஃபோர் சம் ஜட்ஜஸ் இன்வால்வ் இன் டு இட், அவரை தாண்டி அதுக்கு முன்னாடி வந்துட முடியாது. ஸோ அந்த காக்னைசபிள் அஃபென்ஸ் வரும்பொழுது செக்ஷன் 154 ஆஃப் சிஆர்பிசி பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். 154ல தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்றது வந்து அங்கே தான் வருது. அதில் உங்கள் எல்லாருக்கும் அந்த ப்ரொவிஷன் தெரியும். நான் வந்து நேராக லலிதகுமாரி கேஸுக்கு போயிடுறேன், ஏன்னா லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட் இஸ் த ஒன் விச் இஸ் கவர்னிங் த ஃபீல்டு டுடே.
உங்கள் எல்லாருக்கும் அது சைட்டேஷன் தெரியும், 2014 2SEC பேஜ் 1. அதில் கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ், அதனுடைய க்ரக்ஸை பார்த்தோம்னா என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, லலிதகுமாரி இஸ் அ ஹியூஜ் ஜட்ஜ்மெண்ட். அதில் என்ன க்ரக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கைட்லைன் இட் சேஸ் தட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் என் FIR இஸ் மேண்டேட்டரி இஃப் தி இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசஸ் எ காக்னைசபிள் அஃபென்ஸ். இதுதான் முதல் கைட்லைன் கிவன் இன் லலிதகுமாரி. அண்ட் நோ ப்ரிலிமினரி என்கொயரி இஸ் பர்மிசபிள் இஸ் த வேர்ட் யூஸ்ட். இது முதல் கைட்லைன். ரெண்டாவது கைட்லைன், இஃப் இட் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் எ காக்னைசபிள் அஃபென்ஸ் எ ப்ரிலிமினரி என்கொயரி இஸ் பர்மிட்டட் டு அசர்டைன் இஃப் எ காக்னைசபிள் அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட் டு தட் எக்ஸ்டென்ட். தென் மூணாவது, ப்ரிலிமினரி என்கொயரி இஸ் பர்மிட்டட் இன் சர்டைன் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், கமர்ஷியல் அஃபென்சஸ், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸ், தென் கரப்ஷன் கேசஸ், தென் இன் கேசஸ் வேர் தேர் இஸ் அ சப்ஸ்டான்ஷியல் டிலே இன் லாட்ஜிங் த கம்ப்ளைண்ட். குற்றம் நடந்த இடத்து தேதிக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் இது இருந்ததுனாக்கா, டிலே இருந்ததுன்னா, தென் சம் ப்ரிலிமினரி என்கொயரி இஸ் ரிக்வயர்ட். தென் வாட் இஸ் த டைம் டு பி டேக்கன் ஃபார் தட் என்கொயரின்னும் போது ஆரம்பத்தில் 7 days சொல்லியிருந்தாங்க. தென் சப்சிக்வெண்ட் ஆர்டர்ஸில் தே கிளாரிஃபைட் இட் அஸ் 15 days அப் டு 6 weeks. இதுதான் என்கொயரிக்கான பீரியட்னு வச்சாங்க. ஸோ லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வர சாராம்சம் இப்போ நான் சொன்னது தான், இதுதான் லலிதகுமாரியில் வந்தது. இதில் நம்ம கோர்ட்டில் வந்து ரெண்டு வகையான ஒப்பீனியன்ஸ் போயிட்டுருந்தது. நம்ம ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும், நம்ம கோர்ட் நடத்துறது வந்து இஸ் நாட் அ ஃபேக்ட்ரி ஃபார் அட்டெண்டிங் டு தி வெல்ஃபேர் ஆஃப் தி அட்வொகேட்ஸ். ப்ளீஸ் அது உங்கள் மைண்ட்லேருந்து நீங்கள் முதல்ல அதை எடுத்துருங்க. நம்ம ஏதோ நான் ஏதோ ஒரு ஜட்ஜஸ் எல்லாம் பெரிய ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிற மாதிரியும் அட்வொகேட்ஸுக்கெல்லாம் பாவம் அட்வொகேட்ஸ்லாம் வராங்க. இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எந்த அட்வொகேட்ஸும் தேரவே மாட்டாங்க. ஒரு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர்ன்றதுல வந்து என்ன பெரிய புத்தி வளர்ந்துற போகுது, என்ன பெரிய நீங்கள் லீகல் லியூமினரே ஆகிட போகிறீங்க. இப்படி அடிக்கிறது யாரோ அடிக்கிறாங்க, நம்ம அதை படிக்கவே போகிறது இல்லை. யாரோ கிளர்க் எடுத்துன்னு போய் நம்பர் பண்ண போகிறான். கோர்ட்டில் உட்காந்துருக்கிற என்ன போல் நீதியரசர்கள் மூளையே யூஸ் பண்ணாமல் யூஸ்வல் ஆர்டர் அப்படி போடுவோம். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸில் யாருமே மூளையை யூஸ் பண்ணல. எடுத்துன்னு வந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்ட ஸ்டெனோ பாவம் அவர் ஏற்கனவே கம்ப்யூட்டரில் வச்சுருக்கிறத எடுத்து அடிப்பார், அது கிளர்க்கு வந்து நம்பர் பண்ணுவார், நம்பர் பண்ணி அது கோர்ட்டுக்கு வரும். இந்த ஹோல் ப்ராசஸில் அந்த ஒரு விஷயத்தினால யார் யாருக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ரெஜிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, ரெஜிஸ்ட்ரியில் நம்பர் பண்ணுறவங்களுக்கு தேவையில்லாத வேலை அது, அது ஆர்டர் காப்பியை ரெடி பண்ணுறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலை, அதுக்கப்புறம் அதை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ அவங்களுக்கு ஒரு வேலை. ஸோ இது வந்து ஒரு ருட்டீனாக போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது ஒன் செட் ஆஃப் ஜட்மெண்ட், அதாவது ஒன் ஜட்மெண்ட் வாஸ் கிவன் பை ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ், வேர் ஹீ கன்சிடர்ட் ஆல் த எர்லியர் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் ஹீ செட் தட் 482 அந்த மாதிரி டைரக்டாக யூ கெனாட் கிவ் அ டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் அண்ட் FIR கொடுக்க முடியாது, பிகாஸ் கோட் இட் செல்ஃப் ப்ரிஸ்கிரைப்ஸ் எ பர்டிகுலர் ப்ரொசீஜர் விச் யூ ஹாவ் டு அடாப்ட் இஃப் தி போலீஸ் ரெஃப்யூஸ் டு ரெஜிஸ்டர் அண்ட் FIR. 154 itself gives you that 154 1 154 3 எல்லாம் பார்த்தீங்கன்னா procedure. But another learned judge took a different view. Therefore, I referred it to a bench. The bench ultimately said that Lalitakumari is now governing the field. Lalitakumari has given the guidelines. And if you have not followed the procedure under 154-1, 154-3, you cannot directly approach the High Court under 482-னு சொன்னாங்க. இதில் ரெண்டு வகையான ஒப்பீனியன் வச்சுருக்காங்க, அது நம்ம ஐ திங்க் நம்ம இதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அது ஒன்று வந்து இன்றைக்கி 482 ஜூரிஸ்டிக்ஷனில் நான் எனக்கு ஒரு மாதிரி 482-னு வந்தாலே பயம் அளவுக்கு நான் 482-ல உட்காந்துட்டேன்.
அட்லீஸ்ட் ஒரு 9 months உட்காந்துருக்கேன் நான் இந்த 482ல. 482 இன் தட் சீக்வன்ஸ் இஸ் எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும் அது. ஸோ தட் டு தட் எக்ஸ்டென்ட் இட் பிகேம் வெரி அலர்ஜிக் டு மீ. 482ல் உட்காந்துருக்கும் பொழுது ஐ வில் ஹானஸ்ட்லி டெல் யூ தட் வேர் எவர் வி ஃபைண்ட் சீரியஸ் அலிகேஷன்ஸ் மேட் விச் ரிக்வயர்ஸ் அன் இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் வி நெவர் ரெஃப்யூஸ்ட். இன் ஃபேக்ட் ஐ யூஸ் டு கால் தி அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர் ஹூ எவர் இஸ் கம்மிங் டு மை கோர்ட் தி வெரி ஃபர்ஸ்ட் டே அண்ட் சே தட் ப்ளீஸ் கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் பெட்டிஷன்ஸ் அண்ட் தி கம்ப்ளைண்ட். இஃப் யூ ஃபைண்ட் தட் தேர் இஸ் சம்திங் சீரியஸ் அபவுட் இட், டோன்ட் புட் இட் வித் இன் தட் பிராக்கெட் ஆஃப் ரெகுலர் கேசஸ், ப்ளீஸ் இன்ஃபார்ம் த கோர்ட்னு சொல்லிவிடுவேன். முதல்லே வி டூ ஆல் தீஸ் ஹோம்ஒர்க்ஸ் இன் தி பேக் ஸ்டேஜ். ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து பல விஷயங்களை நம்ம பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம்னாக்கா தேர் இஸ் அ செட் ப்ரொசீஜர் விச் இஸ் இன்வால்வ், லைக் நாட் டு ஹராஸ்லையோ இதுலையோ. அதனால் பை வர்ச்சு ஆஃப் த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், தி எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் தட் ஹவ் பீன் கிவன் டு த கோர்ட் இன் ஆர்டர் டு ரெண்டர் என்ஷோர் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்டர் 482 இஸ் நாட் டேக்கன் அவே. வாட் வாஸ் டன் வாஸ் தட் 482 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் தேர் ஆர் பிகர் திங்ஸ் விச் வில் ஹாவ் டு பி டன் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ரேதர் தேன் ஜஸ்ட் சேயிங் ரெஜிஸ்டர் அண்ட் எஃப்ஐஆர். இல்லை அப்படி கூட சொல்ல, இன் அக்கார்டன்ஸ் வித் லலிதகுமாரி கேஸுன்னு போடுறதுக்கு அது எதுக்கு ஒரு ஹைகோர்ட்னு எனக்கு தெரியல. வை வுட் ஹைகோர்ட் அண்டர் 482 சே கன்சிடர் தி கம்ப்ளைண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கைட்லைன்ஸ் கிவன். இது ஏன் பண்ணுறோன்னா சில அட்வொகேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாவம், அவங்களுக்கெல்லாம் அதுவாக வேலை ஒரு ஹைகோர்ட்டுக்கு. So therefore, if we are to go up in this profession, if we are to reach greater heights in this profession, please remove this attitude of yearning easily without applying your mind. அன்னைக்கு அவர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அந்த இன்னொரு லெக்சரில் சொல்லும்பொழுது பன்னியோட கதையை சொன்னார். பாரதியார் சொன்னது மாதிரி அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும். அந்தந்த இடத்துக்கு அவங்கவுங்களுக்கு சுகம், நம்மளுடைய அந்த அந்த கம்ஃபர்ட் லெவல்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த கம்ஃபர்ட் லெவலில் உடைக்கிறவன் தான் பெரிய மனுஷனாக வர முடியும். கம்ஃபர்ட் லெவலில் உடைக்கிறது தான் இந்த பொறப்புக்கே அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த பொறப்புக்கு அர்த்தம் என்னென்னா இன்னொரு வாட்டி பிறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பிறக்கிறோம். அதுதான் இந்த பிறப்புக்கு அர்த்தம். அதனால் அந்த கம்ஃபர்ட் லெவலை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பேசியிருக்காங்க. நம்ம சாதாரணமாக ஒரு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் கம்ஃபர்ட் லெவலை தாண்ட முடியாதா? ஸோ அதனால் எது முக்கியம்னா இந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனை இந்த மாதிரி பண்ணினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த 482க்கு வந்து ஒரு வலுவு சேர்க்கணும், ஒரு அர்த்தம் வேணும் அந்த 482 பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது, இதை பண்ணும்பொழுதே பேரலலாக வி கால்ட் ஆல் த மேஜிஸ்ட்ரேட்ஸ் and said that you are now going to exercise this function under 154. Many of the things you may not even be knowing as to what is happening from our side. From our side, we are taking a lot of precautions. After all, don't we know as to what should be done to safeguard magistrate Koopta? This is an important jurisdiction. You are supposed to do it. Please ensure that if you find it within coming within the parameters of Lalitha Kumari, order pass pannunga nu solli now it is happening in the country. La changes apportu varaikum it moves very slow. Namma onnum panna mudiyadhu, namma nanikkira speed ku edhuvume nadakkadhu. Ana edhavadhu onnu nadakkanumna oru change namma yerpadithi dhaan aganum. Andha change ke hesitate panna aarambichona romba kashtama poidum. Ipo enna aachu, namma paattukku kanmoodithanama பேட்ச் பேட்சாக டிஸ்போஸ் பண்ணதில் என்னாச்சுனாக்கா தேவையில்லாத எவ்வளவோ கேஸில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. போலீஸ் வேர் ஃபைண்டிங் இட் வெரி கன்வீனியன்ட் டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் அண்ட் லுக் அட் தி ஃபூலிஷ் திங். ஆன் தி ஒன் ஹேண்ட் வி வில் டைரக்ட் த போலீஸ் டு ரெஜிஸ்டர் அண்ட் எஃப்ஐஆர், நெக்ஸ்ட் டே வி வில் என்டர்டெயின் அண்ட் குவாஷ் எஃப்ஐஆர் ஆன் தி சேம் திங். இதை விட ஒரு மோசமான வேலையை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் பண்ண முடியுமா? சேம் ஜட்ஜு 482ல் உட்காந்துருக்கேன் இன்னைக்கு நான் டைரக்ஷன் கொடுக்குறேன், கன்சிடர் தி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் பண்ணோடனே ஒரு வாரம் கழிச்சு அந்த எஃப்ஐஆர் எடுத்துன்னு வர்றாரு. ஹவு டிட் யூ ரெஜிஸ்டர் அண்ட் எஃப்ஐஆர்? ஸ்டே இன்வெஸ்டிகேஷன். இது வெளியிலேருந்து பார்க்குறவன் என்ன நினைப்பான் நம்மளை? இதுக்கு ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு. அதனால்
there was a reason behind the whole thing. There was nobody intended bad to the bar and all that. We only wanted to tell that there is an effective alternate manner in which you can make it, you can get the FIR registered. Let us work on that rather than wasting our time under 482 CRPC. இது ஏன் இன்னும் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், தி சுப்ரீம் கோர்ட் இன் ஒன் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் ரிப்போர்ட்டட் இன் 2008 2 SEC பேஜ் 409 said that the power to order an investigation, magistrate உடைய பவருக்கு சொல்கிறாங்க அவங்க, தி பவர் டு ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஆல் இன்சிடென்டல் பவர்ஸ் டு என்ஷோர் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இன்க்ளூடிங் மானிட்டரிங் த இன்வெஸ்டிகேஷன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அதில். அப்போது தி மேஜிஸ்ட்ரேட் ஹூ இஸ் எக்ஸசைசிங் தட் பவர் அண்டர் 156(3) has been vested with a larger power than what we used to do sitting under 482. 482 la vandu we will not even know which case has resulted in an FIR, but a magistrate will have the advantage of monitoring it because those are FIRs which are falling within his jurisdiction and those are the police personnel who used to come before that magistrate. It will be easy for the magistrate to use his incidental power to ensure if he finds that there is something serious with that case, which a high court can never do. So what you are asking the high court to do is to do a function which is less than a magisterial power under 482 of CRPC. That is what was happening. That has been curtailed. So therefore, let us understand that there was a purpose behind the whole exercise that was conducted. And இதை வந்து பார் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். This is very important. Then the next important provision into which I will jump into is section 156 CRPC. It is a power that is invoked in the precognizance stage. There are two stages. One is the postcognizance, the other is the precognizance. Postcognizance la application of mind irukum, precognizance la application of mind irukadu. Meaning, post-cognizance, the court has to satisfy itself that there are materials to show that an offence has been made out. Pre-cognizance, what is required is to read the petition and see if a cognizable offence has been made out or not. Once cognizance is taken, now there is a slight change in law. Na adhiyum solliduren ipo ipo recent ah nadandhu. Once cognizance is taken under 190 of CRPC, then you cannot order 156(3). 156(3) panna mudiyadhu. 200 vandiruchu appdin sonna 203 204 appdi dhaan poga mudiyume oliya anga irundhu thirumbi 156(3) ku vara mudiyadhu. அது மாதிரி வைல் எக்ஸசைசிங் தட் ஃபங்க்ஷன் அக்யூஸ்ட் ஹேஸ் நோ லோக்கஸ் ஸ்டாண்டி தேர் இஸ் அ பீரியட் வேர் த அக்யூஸ்ட் வில் நாட் ஹேவ் அ லோக்கஸ் ஸ்டாண்டி தட் பீரியட் இஸ் ஃப்ரம் த டைம் ஒன் இஸ் வென் அன் ஆர்டர் இஸ் பாஸ்ட் அண்டர் 156(3) அக்யூஸ்ட் நீட் நாட் பி ஹர்ட் தென் பிட்வீன் 156(3) and registration of an FIR, accused has no role to play. He gets the status of an accused only when the FIR is registered. It is not necessary to give any opportunity. There is one judgment of the Supreme Court in 2014, 4 SEC, page 626. The other thing is, once a direction is given to a police under 156(3), it is mandatory. A police cannot say, I don't have jurisdiction, etc. If he does not have the jurisdiction, it is his duty to transfer it to the police station which has jurisdiction to investigate.
That judgment is 2010 1 MLJ criminal, page 88. The manner in which this exercise must be done by the magistrate is now cleared by the Supreme Court in Priyanka Srivatsava case. Priyanka Srivatsava vanda piragu affidavit becomes mandatory. Yena yaro orthar vandu Abdul Kalam mela complaint kuduttaanga. There was an FIR that was supposed to be registered against Abdul Kalam. So, like how the High Court did not apply its mind under 482, there was a time where the magistrates also did not apply their mind or did not want to apply their mind. And what happened was that if something goes inside, the result will come out. And the mari or situation odittu. That was one major reason why people started coming to the High Court under 482. Corruption thandavam aadittu irundhathu. சவார்டினேட் ஜுடிஷியரியில் சில விஷயங்கள்லாம் நம்ம மின்ஸ் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. நம்ம பட்டவர்த்தமாக பேசுறது நல்லது. எதையுமே நம்மளுக்குள்ளே இருக்க அழுக்கை பற்றி நம்ம போய் மறைக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குது. நம்ம கரெக்டாக இருக்கோம்னா நம்ம கரெக்டாக இருக்கோம்னு சொல்லிடணும். அதிலெல்லாம் ஒன்று ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. இந்த விஷயத்துலலாம் எனக்கு இங்கே அழுக்கு இருக்கேன்னா எனக்கு அழுக்கு இருக்குது, அவ்வளோதான். தட் வாஸ் த மெயின் ரீசன் வை 482 வந்து டைரக்ஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வாஸ் மேஜிஸ்ட்ரேட் ஸ்டார்டட் கெட்டிங் ரிச்சர். அதனால் பிரியங்கா ஸ்ரீவத்சவ் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் வாஸ் ஷாக்ட். சம்படி செட் தட் லுக் அட் தி ஜூரிஸ்டிக்ஷன், அப்துல் கலாம் மேலே எஃப்ஐஆர்னு சொல்ல, சங்கர் தயாள் சர்மா மேலே போட்டாங்க, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்டு, யாரையும் விட்டு வைக்கல அவங்க. ஸோ பிரியங்கா ஸ்ரீவத்சவ் வைஸ் 2015 6SCC பேஜ் 287, அதில் பேராகிராஃப் நம்பர் 31 பார்த்தீங்கன்னாக்க, இட் வில் கிவ் யூ த ப்ரொசீஜர் ஆஸ் டு ஹவு இட் ஹேஸ் டு பி எக்ஸசைஸ்ட். Then 156(3) and 202, இதை சொன்ன பிறகு நான் லேட்டஸ்ட் பொசிஷன் என்ன கேட்டேன். 156(3) and 202 ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படி தான் தெரியும். தி அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ், அட்லீஸ்ட் த லா ஆஸ் இட் ஸ்டுட் டில் லாஸ்ட் வீக், வாஸ் தட் 156(3) இஸ் அ ப்ரீ காக்னைசன் ஸ்டேஜ், 202 இஸ் அ போஸ்ட் காக்னைசன் ஸ்டேஜ். ஐ ஆல்சோ கேவ் ஒன் ஜட்ஜ்மெண்ட் ஆன் திஸ் இஷ்யூ. ஸோ 200 காக்னைசன்ஸ் எடுத்த பிறகு, பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட்ஸ் டிசைட்ஸ் எய்தர் டு டிஸ்மிஸ் த கம்ப்ளைண்ட் அண்டர் 203 ஆர் இஷ்யூ ப்ராசஸ் அண்டர் 204, கேன் கெட் அ ரிப்போர்ட் ஃப்ரம் த போலீஸ். திஸ் இஸ் டன் போஸ்ட் காக்னைசன்ஸ் அண்டர் 202, அண்ட் தட் இஸ் டன். இப்போ 156(3) 200 வேறு வேறு ஸ்டேஜஸில் இருந்தது அப்படின்னு தான் இவ்வளவு நாள் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி தான் இருந்தது, ரெண்டுத்தினுடைய ஸ்டேஜ் வேறு. ப்ரீ காக்னைசன்ஸ் போஸ்ட் காக்னைசன்ஸ் 40 வருஷத்துக்கு மேலே, ஐ திங்க் தட் வாஸ் தி பொசிஷன். நவ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ், ஒன் க்வெஸ்டின் வென்ட் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட், வேர் நம்ம ஆஸ் யூ மஸ்ட் பி நோயிங் த ஃபுல் பெஞ்ச் ஆஃப் திஸ் கோர்ட் செட் தட் after the filing of the final report, once a cognizance is taken by the concerned court, the court loses its right to order for further investigation. That is why 482 la var aarambichanga, 482 powers were there, and they started coming to the High Court. So therefore the judgment was full bench merely. In fact, full bench arguments mudiyra stage liye vandu சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்துடுச்சு. அட் விச் ஸ்டேஜ் த சுப்ரீம் கோர்ட் செட் தட் ஒன்ஸ் காக்னைசன்ஸ் இஸ் டேக்கன், ஒன்ஸ் காக்னைசன்ஸ் இஸ் டேக்கன், நோ ஃபர்தர் இன்வெஸ்ட். 173(8) பண்ண முடியாது. யார்? தி கோர்ட் கெனாட் சோ மோட்டோ டூ இட், அண்ட் இட் கெனாட் ஹேப்பன் த்ரூ தி டிஃபேக்டோ கம்ப்ளைனண்ட். த ஒன்லி பர்சன்ஸ் ஹூ ஆர் என்டைட்டில் டு டூ இட் இஸ் தி ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி, பிகாஸ் தே ஹவ் பீன் கிவன் பவர்ஸ் அண்டர் 173(8). In the situation has now changed. To the extent I understood that judgment, it says that till the commencement of trial, the magistrate has now been given the power to order for further investigation. That is what the Supreme Court is saying. I do not know adudaiya thaatpariyam enakku puriyala, ena
173-2 ஃபைனல் ரிப்போர்ட் போடுறாங்க. 173-2 ஃபைனல் ரிப்போர்ட் போட்ட பிறகு சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க ஆர் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, பிறகு ட்ரையல் ஆரம்பிக்கும். அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே என்ன பெருசாக நடக்கும்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் தி ஃபைலிங் ஆஃப் தி ஃபைனல் ரிப்போர்ட் அண்ட் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ட்ரையல். ஹவு டிட் சடன்லி தே கெட் தட் பவர்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனிவே ஆஸ் எ ஹை கோர்ட் ஜட்ஜ் ஐ எம் பவுண்ட் பை த ஜட்ஜ்மெண்ட். ஸோ தேர் ஃபோர் டுடே த லா இஸ் லா இஸ் நாட் வாட் வி லைக், லா இஸ் வாட் த சுப்ரீம் கோர்ட் இஸ் சேயிங். ஸோ தேர் ஃபோர் நவு டுடே த லா இஸ் தட் தி மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் பீன் கிவன் தி பவர் டு ஆர்டர் ஃபார் அ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஈவன் இஃப் யூ ஹேட் டேக்கன் காக்னைசன்ஸ் டில் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ட்ரையல். இதுதான் லேட்டஸ்ட் லா ஆஃப் தி 3-member பெஞ்ச். ஒன் மோர் திங் ஆல்சோ ஹேஸ் கம். இட் சேஸ் தட் 156(3) கேன் பி ஆர்டர்ட் ஈவன் ஆஃப்டர் காக்னைசன்ஸ் இஸ் டேக்கன். It's better that I cross it because I did not understand why it happened. 156(3) can be ordered after cognizance taken, na, then what happens is that if 156(3) is ordered, then it is an investigation which continue, which starts right from the beginning. Cognizance is a stage after final report. இது ரெண்டுத்தையும் என்னால் ரிகன்சைலே பண்ண முடியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே, பட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ். வி ஹாவ் டு ரீட் அண்ட் ரீரீட் அண்ட் ஹியர் தி ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் தி சீனியர் கவுன்சில்ஸ் அண்ட் தென் டிசைட் வாட் இட் இஸ். டுடே தி பொசிஷன் இஸ் திஸ். திஸ் இஸ் வாட் த பொசிஷன் இஸ் டுடே. ஸோ டூ திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நான் முன்னாடி சொன்னதுலேருந்து ரெண்டு விஷயம் சேஞ்ச் ஆகிடுச்சு. முதல் விஷயம், ஈவன் ஆஃப்டர் காக்னைசன்ஸ் இஸ் டேக்கன் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பவர் ஹஸ் பீன் கிவன் டில் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். Even after the cognizance is taken, 156(3) can be resorted. இது ரெண்டும், this is the latest position. He can do, we cannot do. So this is the position. The other thing is the arrest. There is nothing new which I did when I rendered the judgment in Nakiran Gopal's case. Naan pudusa edhume pannave illa Nakiran Gopal case la vandu. As it is, Arnesh Kumar was there. As it is, Johinder Kumar was there. As it is, DK Basu case was there. And as it is, there was an amendment that was brought into the Code of Criminal Procedure under 41A, B, C, D, etc. Ellam vandidichu. வந்த பிறகும் கூட த அரெஸ்ட் வாஸ் ப்ரொசீடிங் இன் அ வெரி மெக்கானிக்கல் மேனர். இன் ஒன் கேஸ் வாட் ஹேப்பன்ட் வாஸ் தேர் வாஸ் அ தெஃப்ட் ஆஃப் ரெட் சாண்டர்ஸ் திருடுறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கோச், ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து வயசு வந்து 17 வயசு பையன் வந்து ஒரு கோச் கிட்ட பில்லியார்ட்ஸ் கற்றுக்குறான். கோச் என்ன சொல்கிறாரு, நீ எப்படியும் டூ வீலர் தானே போகிற, என்னை பாரிஸ் கார்னரில் விட்டுட்டு போயிடு, நீ அதுக்கப்புறமா உன் வீட்டுக்கு போயிடுன்றார். பாரிஸ் கார்னர்கிட்ட வராங்க ரெண்டு பேரும். பாரிஸ் கார்னர்கிட்ட வந்த பிறகு ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்னு அவர் அப்படி போகிறார். போலீஸ் சுற்று போட்டாங்க, இவனை கூட்டின்னு போயிட்டாங்க அந்த கோச்சையும் கூட்டின்னு போயிட்டாங்க. த ஃபேக்ட் வாஸ் தட் திஸ் கோச் had some connection with two of the other accused persons and they were all talking about this Red Sanders eppadi nama smuggle pananondradha patti, and Red Sanders was available in a 4-wheeler irundhathu adhiyum pidichitanga. Indha payana onnume puriyala, ivan 17 vayas payan, ivan national level championship ku ellam povendiya aal, ivan onnume puriyala, yen police vandanga enna pannanga onnume puriyala. Then Sunday aniki I get a call from the registrar judicial saying that there is a mention made by the advocate in my urgent bail bond. I said keela poi illa, they want to directly. Then I thought there must be some urgency. Or artham illama nama ivlo mention panni illa panna mattaanga ena tittu vaanguvaanga adha artham illa thanaka adanal definitely advocates ku theriyum indha aalukitta pona konjam therinjikittu poradhu better nu solli
or else it will not be numbered basically. So then it comes to me, then I find that this boy was arrested in Paris corner. Arrest is physically holding a person is called as arrest. But ulla paathanaka it shows as if he was traveling in a car along with the other two persons who were arrested near Amjikarai. Amjikarai indradu Paris corner indradu or 10 kilometers distance irukkira or vishayam. Then I go through the whole CD file and I find that this person was actually taken custody at Paris corner. These two persons were arrested near Amjikarai along with the car and red sandals. And the whole family was demolished. He was arrested. He has gone inside. ஜெயிலுக்கு போயாச்சு கூட்டின்னு போயாச்சு ரிமாண்ட் பண்ணியது மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போனோன்னு அவர் என்ன மூடில் இருந்தாரோ தெரியல 15 days போட்டார் 167 போட்டாச்சு உள்ளே போயாச்சு ஹோல் ஃபேமிலி வாஸ் தே டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் ஹேப்பனிங் தென் இட் கம்ஸ் பிஃபோர் மீ தென் இட் ஷுக் மீ இது என் பையனுக்கு நடந்தால் என்ன ஆகும் நான் முதல்ல நான் எப்போவுமே எல்லாத்துலேயுமே எப்படி யோசிச்சு பார்த்துப்பேன்னா எனக்கு நடந்தால் என்ன ஆகும் என் பையனுக்கு நடந்தால் என்ன ஆகும் நீங்கள் அப்படி யோசித்தாதான் ஒரு ப்ராப்ளத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த மனுஷத்தன்மைன்றது வந்து உள்ளேருந்து வெளியில் வரும் நீங்கள் இன்னொருத்தருடைய ப்ராப்ளமாகவே பார்த்தீங்கன்னா யூ வில் நெவர் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மைண்ட் இஸ் ஸோ டேஞ்சரஸ் இட் கண்டிஷன்ஸ் இட் செல்ஃப் ஸோ பேட்லி ஐ தாட் இஃப் திஸ் பாய் இஸ் டு பி கெப்ட் இன்சைட் லைக் திஸ் யுவர் ஃபியூச்சர் என்ன இவனுக்கு ஏதோ பெயில் கிடச்சிரும் பின்னாடி இவன் ஃப்யூச்சர் என்ன இவனால் என்ன பண்ண முடியும் ஃப்யூச்சர் ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ கிராண்டட் த பெயில் தென் அண்ட் தேர் வீட்லேயே உட்காந்து ஸ்டெனோ வரவழைச்சு போட்டு அடிக்க சொல்லி கையெழுத்த போட்டு அன்னைக்கு சாயங்காலமே தட் பாய் வாஸ் ரிலீஸ்ட் இப்போ நான் ஒரு கண்டிஷன்டு ஜட்ஜாக இருந்தால் என்ன என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் Sometimes you will find the same characteristics with Justice G.R. Swaminathan also where he will not care about these procedures. And when it comes to liberty, we both are on the same line. We don't care about procedures. For us, liberty is the most important thing and all the procedures will have to take a back seat. Then what happens is that I call for a report from that magistrate. I asked that magistrate to come and meet me. I wanted to give my peace of mind to him. I call him to the... I told him, did you go through the CD file of the police? He honestly said no. How did you remand? He gave me some story. I was in charge magistrate, regular magistrate, illa. Eno sonnar. He was saying something. Then I told him, na konja neram thittina. Thittittu na avarkitta sonna, na high court judge a irukkaradunalayo, illa neenga vandu magistrate a irukkaradunalayo na ungala thittla. Na oru manushan, neenga oru manushan antu thittin irukken panadu. Onnudaiya ore oru remand for 15 days potadala you have demolished the life of a person avan enniki inume velila the ipo avan bail la vandutan ella irundutan anda vadu enniki pogum adukku yaar jawabdari who is responsible for that arrest was so close to my heart adanalu arrest was so close to my heart that is why when that jurisdiction was given to me the first vow which I took for myself is that I am going to clear this place. I am going to ensure that this mechanical remand will never happen in future. So what happened was, correct on the periya case vandhadu. Nammalku ellame periya case vandha dhaan nama kandupom. Sadharanama Munsami Koopsami case vandha yaarukku adha pathiyum care kedaiyadhu. Periya level la periya per varanum. Anala enna pandradhu andha maari case ah paathu dhaan naangalum orders perusa ezhudhirradhu. மற்றவங்க படிக்கிறான்னா பேஸ் கேஸ் பெரிய பேராக இருந்தால் தான் பண்ண முடியுது என்ன பண்ண முடியும் ஸோ தேர் ஃபோர் ஐ டுக் அப் ஆன் மை செல்ஃப் இன் தட் நக்கீரன் கேஸ் ஐ ரோட் அ சார்ட் ஆஃப் எ தீசிஸ் இன் தட் ஆன் தி பவர் ஆஃப் ரிமாண்ட் திஸ் தட்
அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஐ ஸ்டார்டட் கெட்டிங் நியூஸ் தட் எவ்ரி மேஜிஸ்ட்ரேட் வாஸ் ஹேவிங் தி ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஆன் தி சைட் ஆஃப் ஹிம், அண்ட் வென் எவர் அ ரிமாண்ட் வாஸ் டேக்கன் தே ரெஃபர்ட் இட், அண்ட் இன் மெனி கேசஸ் தே ரெஃப்யூஸ் டு ரிமாண்ட். தே ரெஃப்யூஸ் டு ரிமாண்ட் even if they wanted to have control. They said, you execute a bond, you undertake to appear before the police in the course of investigation as and when required by this court. 88 bond, thank you. So therefore, it became a sort of practice. Initially, the police was resisting. Then they also understood what is what. Then came 41 capital A of CRPC, where again, both in the Arnesh Kumar case and Johinder Kumar, they said where offences are punishable with 7 years and below, don't unnecessarily arrest somebody. See if they can be released on bail, on a bond or etc. Because as you all know that bail is the rule, jail is the exception. இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் அது. Then 41A implementation ஆரம்பிச்சு. CCB-ல at one stage, when I was sitting in that bail anticipatory bail petition, CCB-ல almost எல்லாம் கேசஸ்லையும் 41A கொடுக்க ஆரம்பித்தாங்க. It became a practice for them. What happened was they found it to be more advantageous because it ensured the presence of the parties for an enquiry. 41A-னுடைய whole scope is that. And if you don't cooperate, then 41A-3 itself gives a ground for an arrest on that. So therefore, 41A got implemented. So this was one more area called as arrest, where we all will have to be more doubly careful. This conditioning of mind is very dangerous, because in the conditioning of mind na paakum bodhalla magistrates kitta na pesum bodhalla na modalla pesuradhu ipo remand eppadi pandringa appadi or maari vyadhi maari kepen nanu appadi avangala paakum bodhu andha group paakum bodhu modal kelvi அந்த நக்கீரன் கோபால் ஃபாலோ பண்ணுறியாப்பா அந்த ரிமாண்ட் பா மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு அது பார்க்கும்போதெல்லாம் சொல்லி 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 இன்றைக்கி அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. அதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டையே மொத்தமாக குத்தம் சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்ஸு ரிமாண்டை ரெஃப்யூஸ் பண்ணும்பொழுது நம்ம லார்டு மாதிரி மேலே உட்காந்துக்கிட்டு, ஹவு டிட் யூ ரெஃப்யூஸ், ஹூ கேவ் யூ த பவர், நம்மளுக்கு விஷயம் தெரியுதோ தெரியலையோ போட்டு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கணும் மேலே உட்காந்துட்டு. ஹைகோர்ட் ஜட்ஜுன்னா யூ வில் ஹாவ் டு கண்டினியூஸ்லி ப்ரொடியூஸ் சவுண்டு. இப்படி பண்ணவே அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இது என்னடா ரிமாண்டு நம்ம பண்ண, ஜோகீந்தர் சிங்லாம் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மெக்கானிக்கலாக ரிமாண்டு பண்ணாதேன்றாங்க, இவர் மேலே உட்காந்து நீ எப்படி பண்ண அதை எப்படி பண்ணணும்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாதனால தே வேர் இன் அ சார்ட் ஆஃப் தென் எ கான்ஃபிடன்ஸ் வாஸ் கிவன் டு தம் சேயிங் தட் you will have a problem if you mechanically remand. If you are giving reasons as to why you are not remanding a person in a particular case, no court can say no you remand. Magistrate has his own powers. It does not mean that just because we are sitting in a high court we can keep micromanaging magistrates or the subordinate judiciary. That is not our job at all. We have to see if he has applied his mind and he has refused a remand. That is enough. That is what Gopinathan did in Nakiran Gopal case. Gopinathan was an eye-opener for me. He is a magistrate. He inquired a third party at the time of hearing the bail petition. I did not understand under what authority he did it. I questioned him. I asked for a report from him. Subordinate judiciaryல இருக்கிறவங்களாம் பயந்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இது என்னடா திடீர்னு ஒரு ஆள் இப்படி ஒரு கேள்வி கேட்டானேன்னு சொல்லி. Then what happened was that after I received the reply from him where he quoted section 32 of the Advocates Act and the relevant rules under the, I appreciated him for one full paragraph. Section 59 CRPC enak satyama theriyadhu adukku munadi 59 CRPC enak theriyadhu. That magistrate invoked section 59 CRPC in that particular case. So therefore nama enge enduvana kattukalam. இதில் சபார்டினேட்டு மேஜிஸ்ட்ரேட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வி கேன் லேர்ன் இட் ஃப்ரம் எனிவேர். ஸோ இஃப் சபார்டினேட் ஜுடிஷரி கேன் ஃபங்க்ஷன் இன் சச் அ மேனர், ஐ தாட் தட் த பெஸ்ட் வே வுட் பி டு கிவ் தம் மோர் பவர், கிவ் தம், வி ஆர் நாட் கிவிங் தம் பவர், டு கிவ் தம்
that elbow of space for them to exercise their powers as provided under the code of criminal procedure. So that's for, that is what happened in Nakiran Gopal's case. Then comes the other portion in is the police custody. Police custody which is taken under 167. See, this police custody, now the law is clear. The moment 15 days crosses, whatever may be the reason can be anything, you cannot take police custody. For instance, police custody filed, refused, challenged in revision before the High Court. By then 15 days was over, High Court said no, we can do nothing about it. The language is like that. The judgment is 2010 3 SEC Criminal, page 223. 2010 3 SEC Criminal, page 223. Then the question is, further investigation and police custody. Further investigation is, after the initial investigation is over, it's a stage under 173.8. Question is, whether police custody can be sought for under 167 if you have materials to show that a graver offense has been committed in this case. இதெல்லாம் தான் மார்ச் ஆஃப் லா. சுப்ரீம் கோர்ட் செட் இட் கேன் பி டன். தட் ஜட்மெண்ட் இஸ் 2016 1 SEC பேஜ் 507. திஸ் இஸ் அ ஸ்டேஜ் பிட்வீன் 2016 1 SEC பேஜ் 507. திஸ் இஸ் அ ஸ்டேஜ் பிட்வீன் 173.2 and 173.8, வேர் further charge sheet is yet to be filed, further report is yet to be filed, you can seek for a police custody. So therefore, police custody this option is always there. But police custodies are sought for only in offences under 498A, 323, 506 part 1, adhellam police custody, just to deny the bail to somebody in a case of robbery, in a case of kidnapping, nothing. அவங்களாம் அப்படி சேஃபாக உள்ளே இருப்பாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வை யூ ஆர் சீக்கிங் ஃபார் அ போலீஸ் கஸ்டடி இன் அ கேஸ். தென் கம்ஸ் திஸ் மேண்டேட்டரி பெயில். இது நான் 167 டீல் பண்ணும்போது மேண்டேட்டரி பெயில் டீல் பண்ணுறது பெட்டர். மேண்டேட்டரி பெயில் இஸ் 60 days, 90 days, as you all know. ஸோ 15 days, 10 years punishable வந்து 90 days, then 10 years கீழே, மோர் தென் 10 இயர்ஸ், 10 இயர்ஸுக்கு கீழே 60. தி மேண்டேட்டரி பெயில் ப்ரொவிஷனை ஏன் நிறைய பேர் ஒழுங்காக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால், மேண்டேட்டரி பெயில் வரும்போது ஆஃப்டர் திஸ் பீரியட் இஃப் யூ ஹேவ் நாட் ஃபைல்டு தி ஃபைனல் ரிப்போர்ட், தி கோர்ட் லூசஸ் தி பவர் டு ரிமாண்ட். த கோர்ட் டஸ் நாட் ஹாவ் தி பவர் டு ரிமாண்ட் தேர் ஆஃப்டர். 60 நாள் கழிச்சோ 90 நாள் கழிச்சோ ரிமாண்ட் பண்ண முடியாது. Because it goes on an extension every time. So, and the very mandatory bail kudukumbodhu, you cannot be imposing conditions to an extent where it is impossible to comply with it. Basically, you are denying it to him. Adha panna mudiyadhu, mandatory bail varumbodhu. The only thing which has to be tested is whether this person is prepared to offer bail. Avladhaan. That's the only test. You may like it, you may not like it. But here, we are bound by the Code of Criminal Procedure and we have to follow it. If something more effective has to be done, in serious offences, there are cases in NIA where it can be done to 180 days and all that. நம்ம டடால் இருந்தது, அது மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் அது மாதிரி இருக்குது. அண்ட் NDPS ஆக்டில் இருக்குது, வேர் யூ கேன் ஹேவ் எ லார்ஜர் பீரியட். ஸோ இந்த இது வரும்பொழுது, இந்த மேண்டேட்டரி பெயில் வரும்பொழுது, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் defective final reports being thrown into court. The Supreme Court said that non-filing of certain documents by itself will not make it defective till your final report substantially complies with 173.2. 2015 3 SEC page 417. 2015 3 SEC 417.
And this computation of 60 days, 90 days again, this computation must be from the date of remand by the magistrate, and it is not from the date of arrest. It is from the date of remand. 1992, 3 SCC, page 141. Then getting into this further investigation, formal prayer is enough. Formal information is enough to the court. Court, the police need not wait for any orders to be passed for a further investigation. The law on that is very clear. 2008, 1 SEC criminal, page 36. 2008, 1 SEC criminal, page 36. Can the police reinvestigate again after 173(2)? Is the question. They can. They can reinvestigate a case after the stage, and stage is important. Stage is 173(2). One judgment of the Supreme Court says that permission is required if the police is to conduct a reinvestigation. That is 2015 3MLJ criminal, page 597. 2015 3MLJ criminal, page 597. Then further investigation can be ordered based on the protest petition filed by the de facto complainant. Further investigation can be ordered either on the request made by the prosecution, or as the law stood then, before taking cognizance on the protest petition filed by the de facto complainant. As you all know, closure report does not bind the magistrate. The magistrate is not acting like a post office, is what the Supreme Court said. He is not a post office. So he can take cognizance under section 190(1)(c), or he can order further investigation also under 156(3), because he has not taken cognizance. 2012, 1 SEC criminal, page 1007. 2012, 1 SEC criminal, page 1007. Then comes one more important thing is the bailable offenses. What happens in a bailable offense? 436 of CRPC, in a bailable offense, you must be prepared to offer bail. Bailable offense, you cannot just like that get out like that. You must be prepared to offer bail. That's the word used, sureties. So the magistrate need not hear the respondent for all those things, but the magistrate must ensure that the accused person is prepared to comply with this. So therefore, Supreme Court in 2009, 4 SEC, page 446, 2009, 4 SEC, page 446, said that security with surety can be demanded even in bailable offenses. Can be demanded. Then one more thing about which there is always a confusion is discharge of sureties. Discharge of sureties, which is dealt with under 444 and 446 of the Code of Criminal Procedure. See, a person who is standing as a surety vandu pinai kaidi illa kadaiyadu. See, if somebody stands as a surety for 10,000 rupees, he is bound to up to that 10,000 rupees. Avlodhan. A magistrate cannot say, if the surety says, I don't want to stand a surety to this person, magistrate cannot say, you bring some other surety, only then I will allow you in solemn death.
The maximum that he can bind him is the amount to which he has executed a surety. And if he jumps it, then it has to be recovered from him. That's all. That bond itself, Justice P.N. Prakash J. has said that it is in the nature of a contract. I think it was argued by Mr. Karunanidhi in a case where he was considering the powers under Section 88 of the amendment to the code under 446 capital A, where now the effect of cancelling a bail bond by a court, if a bail is granted by a higher court, thereafter the accused is not appearing before the court during trial, are we to fold our hands and wait for the accused, or what is that we have to do? That question came. The basic fundamental rule is, or the law is, that a bail granted by a higher court cannot be cancelled by a subordinate court. This is a fundamental law. Now what happens after a bail is given? A bail bond is executed before the concerned court to the satisfaction of that particular magistrate. If you fail to comply with the conditions of the bail bond, then 446 capital A said that you can cancel the bail bond. Cancellation of the bail bond will result in cancellation of the bail. That is why in many, Supreme Court said that while you pass an order for bail, give that power to the subordinate judiciary. That's why in the judgment, bail order, we will be referring to the judgment, where Supreme Court said that if the higher judiciary itself, if the itself provides for such a contingency, it can be exercised. It need not really wait for the higher court to cancel, etc. This is one judgment which was given by me very elaborately, 2019 1 MLJ criminal page 532. I have considered the whole law on that. 2019 1 MLJ criminal page 532. Now we'll slowly get into this statements that are taken by the police, and we will see it along with appreciation of evidence, so that we will be able to look at it. Romba time aayidliya, the problem in giving a mic to me is this. So I hope that, can I take some more time? Yes. 161 CRPC, 162 CRPC is very important. Whether a statement given under 161 is admissible? Is the first question. 161, a statement is recorded by the police, correct? Once investigation is taken up, a statement is recorded under 161. Now, this 161 statement, if you look at the Code of Criminal Procedure, does not contemplate a signature from the person from whom the statement is taken. Correct? So therefore, the police can write anything in that. And most of the time, it is only like that. So you can write anything. Once you write anything, what happens is that the person who gave that statement comes before the court as a witness. And if he is not falling in line with the statement that was given by him to the police under 161, then he is treated as a hostile witness. And then what happens? And then 145 of the Evidence Act comes into play. You show the statement before contradicting him. 145 la vandu, where you want to use a statement which has been made in writing by a person and you want to contradict him on that, the fundamental rule is that you have to put him on notice. You cannot hold it like this and start questioning him on that.
You have to show him and question him on that. 145 requirement itself is like that. So therefore, a statement which is recorded by the police under 161 can be used for the purpose of contradiction. Of contradiction. Then, an accused, such a statement is given by a person who is in a very serious state. A person has been attacked, he is in a very serious state. Police records a statement from him. And what happens is that thereafter this person dies. What is the effect of that statement that is given by the person? Police gets an information that somebody has been cut and he has been admitted in the hospital, goes to the hospital. He is okay at that point of time. Then a statement is recorded from him. He dies. As you all know, it is used as a dying declaration at a later point of time. If that person survives, question is, if that person survives, then what happens is the question. If that person survives, it will be treated as a statement recorded from the victim. That's all. As a statement that is recorded from the victim. Then, what is a confession then? So these are statements that are recorded from witnesses. State. What is a confession becomes another important question. நம்ம ரொம்ப சாதாரண கன்ஃபஷன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வாட் இஸ் அ கன்ஃபஷன்? கன்ஃபஷன் இஸ் ஆல்சோ எ ஸ்பீசிஸ் ஆஃப் அட்மிஷன் ஒன்லி. இட் இஸ் ஆல்சோ எ சார்ட் ஆஃப் அட்மிஷன். பட் இஃப் தட் அட்மிஷன் பர்டைன்ஸ் டு கமிஷன் ஆஃப் அன் அஃபன்ஸ் விச் வில் பி யூஸ்ட் அகெயின்ஸ்ட் தட் பர்சன், இட் இஸ் கால்ட் அஸ் கன்ஃபஷன். That knife is mine, and the kathi ennodadunu uthar solraar. That is admission. I killed A by using that knife. Idu rendu dhaan difference. Onnu vandu andha knife ennude knife dhaan, innonu vandu andha knife vechi na avara konna. Mudhal statement is admission, rendavathu statement is confession. So in a confession, what is important is that it should be an admission of a commission of an offense. Now, confessions are of three types: judicial confession, confession given to the police, and extrajudicial confession. Judicial confession is a confession that is recorded under section 164 of CRPC. Confession given to the police is something which is not admissible under section 25 and 26 of the Evidence Act. Extrajudicial confession is a confession that is given to anyone. It is given to anyone by a person. So, this extrajudicial confession that is one area where you will find that there is some sort of or weak understanding about the extrajudicial confession. Extrajudicial confession test pandrathe section 24 of the Evidence Act. Section 24 of the Evidence Act is the one which makes an extrajudicial confession relevant. So, இது சொல்ல வரும்போதே வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு கெட் இன் டு அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பேரலி. சி, இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கு ரெண்டு வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்குள்ளே ஒழுங்காக நுழைய முடியும். ஒன் இஸ் தி ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் அதர் இஸ் தி ரெலவெண்ட் ஃபேக்ட். ஃபேக்ட் இன் இஷ்யூனா என்னன்னு தெரியணும், ரெலவென்ட் ஃபேக்ட்னா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் வி வில் பி ஏபிள் டு கெட் இன் டு தட் ரியல்ம் ஆஃப் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். பேசிக்கலி அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் இன்வால்வ்ஸ் ஃபோர் ஸ்டேஜஸ். தேர் ஆர் ஃபோர் ஸ்டேஜஸ் இன் அன் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்.
One is admissibility. Two is credibility or reliability. Three, for what purpose are you going to use that? What is the purpose for which you are going to do that, use that? Then four is whether that by itself is enough or you are going to see for corroboration. In the four stages, appreciation of evidence will fall in line. So, what is the first thing? It is admissibility. Admissibility, I said, fact in issue, relevant fact. If you look at the Evidence Act, section 5 says, in the section 5 seriya theriyadanal dhaan nariya problem varum. Section 5 says evidence may be given in any suit or proceedings of the existence or non-existence of every fact in issue and of such other facts as are hereafter declared to be relevant. And the kadaisi word remove mukkiyam, and of no others. It is a complete bar, and of no others. It can be either on a fact in issue or a relevant fact. What is a relevant fact? Whatever is stated from section 5 to section 55, whatever is stated from rather section 6 to section 55 are all relevant fact. So, a fact in issue in a particular crime, say for example, it is a murder, just to, for a proper understanding, in a murder, fact in issue vandu enna irukka mudiyum? One, whether the accused caused the injury to the deceased. Injury cross panni irukkanum. Then, whether he intended to cause the murder of the deceased. This is a fact in issue. Then, whether there was a grave and sudden provocation on his part to have committed this offense, this injury. Then, whether due to his unsoundness of mind, he was incapable of even understanding that what he is doing is an offense, is an act which is barred under law. All these things will become fact in issue before the court. For the purpose of proving it, relevant fact starts coming into play. Relevant fact will start coming into play. For instance, going to the scene of occurrence, observation magazine edukranga and the edathinudaiya idu rough sketch podranga. If it is shown before the court and is sought to be marked, you must understand under what provision it is being done. See, we are doing all these things mechanically. We should know how it is relevant to the case. So that for that purpose, you will have to look at, now, see, examples only solran. Section 7 of the Evidence Act. Section 7 deals with facts which are the occasion, cause or effect of the facts in issue. If there is a murder which took place in a particular field, there is blood in that spot. There is, if a weapon is available, weapon is available. There is a blood-soaked dress available. There is a change in a lot of things which are available there. Idalna is a cause of, or the consequence of which took place sometime before. So therefore, it becomes a relevant fact. Then, section 8, conduct of the party. Conduct of the party, motive, preparation, conduct,
ப்ரீவியஸ் சப்சீக்வன்ட் இதெல்லாம் செக்ஷன் எயிட்ல வருது. வென் வி ஆர்கியூ பிஃபோர் தி கோர்ட், மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர்கியூ பிகாஸ் சம்படி எல்ஸ் ஆர்கியூட் லைக் தட் ஃபார் அ லாங் டைம், தேர் ஃபார் வி ஆர் ஆர்கியூயிங். மெனி டைம்ஸ் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல் திஸ் ஹேஸ் எ லீகல் பேசிஸ் டு இட், ஆர் எல்ஸ் யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் ஆர்கியூ அ கேஸ். இஃப் சம்படி இஸ் டு டேர்ன் அரவுண்ட் அண்ட் ஆஸ், ஐ வில் நாட் அக்செப்ட். ஹவு இஸ் இட் ரெலவெண்ட்னு கேட்டால், யூ ஹாவ் டு பி ஏபிள் டு டெல் த கோர்ட் தட் இட் இஸ் அண்டர் சோ அண்ட் சோ ஆக்ட். இஃப் தி கோர்ட் சேஸ் தட் யூ ஆர் சேயிங் மோட்டிவ், யூ ஆர் சேயிங் இஸ் கான்டக்ட் வாஸ் பேடு, வை ஷுட் ஐ டேக் இட், ஹவு இஸ் இட் ரெலவெண்ட் அப்படின்னு கேட்டால், யூ ஹாவ் டு சே ப்ளீஸ் சி செக்ஷன் எயிட் ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ ஃபார் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ், ஃபார் த கோர்ட் டு அட்மிட் இட், இட் மஸ்ட் ஃபஸ்ட் பி ரெலவெண்ட், ஆர் எல்ஸ் அண்ட் நத்திங் எல்ஸ்ன்னு சொல்கிறான் எவிடன்ஸ் ஆக்ட். யூ கேனாட் லுக் இன் உள்ள நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் ஏ ஹால் வித் 50 டோர்ஸ். செக்ஷன் 6 டு செக்ஷன் 55 இஸ் 50 செக்ஷன்ஸ். ஆல் தோஸ் 50 திங்ஸ் ஆர் 50 ஸ்மால் ஸ்மால் டோர்ஸ். இஃப் சம்திங் ஹேஸ் டு பி லெட் இன் டு த கோர்ட், இட் ஹேஸ் டு ஃபால் இன் ஒன் ஆஃப் தோஸ் டோர்ஸ், ஆர் எல்ஸ் யூ இட் கெனாட் கம் இன். ஸோ இஃப் இட் கெனாட் கம் இன், இட் இஸ் நாட் அட்மிசபிள் அட் ஆல். சேம் திங், டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடக்குது. How are you admitting this test identification parade? How is it the court can look into test identification? Section 9 of the Evidence Act. Then, this conspiracy, where in pursuance of a conspiracy, one accused person does something, then section 10 says that it is relevant in so far as the other accused person is also. 10 ஒரு கோ அக்யூஸ்ட பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் ஆக்ட்லேயே மூணு ஆங்கிள் பார்க்கலாம். ஒரு கோ அக்யூஸ்டுனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எவிடன்ஸ் ஆக்டில் ரெண்டு மூணு இடத்துல பார்க்கலாம். ஒன்று வந்து செக்ஷன் 10. செக்ஷன் 10-ஐ நிறைய பேர் நம்ம விட்டுட்டோம். செக்ஷன் 10 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் that is where this conspiracy comes. Section 10 எப்படி இருக்கும்னா, before the person is apprehended, before the offense is committed, whatever is done, statement made, will bind all the other accused person. After that, it is not binding. ஒன்று. அடுத்தது செக்ஷன் 30, confession of a co-accused. செக்ஷன் 30 of the Evidence Act. Then section 114 of the Evidence Act. So, section 30 of the Evidence Act will say that the confession made by one or other such persons affecting himself and some other of such persons is proved. Court may take into consideration such confession as against such other person as well as against the person who makes such a confession. Then, if you go and look at 114 of the Evidence Act, la neenga pathinganaaka 114 b 114b, an accomplice is unworthy of credit unless he is corroborated in material particulars. Don't believe him. He is unworthy of credit. Don't take it as it is. Look for a corroboration. Then if you jump to section 133 of the Evidence Act, it says an accomplice shall be a competent witness against an accused person, and a conviction is not illegal merely because it proceeds upon the uncorroborated testimony of an accomplice. So apparent ah paathanaaka adu rendu completely against ah irukra mariye irukum. 114b vium 133 vium eduthu paathana James Stephen ku paithiyam pidichichu nu anichuvom. Actually, அது கிடையாது. Actually speaking, it has to be intelligent, it was intelligently
handled by Supreme Court in Kashmira Singh case. In Kashmira Singh case, Supreme Court said that what you do is, it is a relevant fact. There is no problem. Confession of a co-accused is a relevant fact. Section 30 says so. So it is a relevant fact. Get it and keep it aside. Then what you do is, you look into all the other materials that have been collected by the prosecution. Finally, take this. See if it is in line with the materials that have been collected by the prosecution. If that is there, use it. If that is not there, throw it away. So, the confession of a co-accused cannot be used as a substantive piece of evidence. A confession of a co-accused can never be used as a substantive piece of evidence. Therefore, if a final report is filed today, where except the confession of the co-accused, there is not a single material that is available against a person, you can safely quash it. Because it is cannot be treated as a material based on which you start a case. Actually, you end a case with it. You don't start a case with a confession. So appreciation of evidence, this is one important factor. Section 30. Then what happens is that somebody goes to some padriyar, Pavamanipur. He says that I committed all these offenses to him. Goes and confesses. What is the effect of that confession? What can that be called? That's called as extrajudicial confession. That's an extrajudicial confession. That extrajudicial confession can be relied upon, but this extrajudicial confession by its nature is a very weak piece of evidence. It's a very weak piece of evidence. Because the court must be satisfied that it has been made voluntarily. In many of the cases, what do we find? One rank third party will go to some VAO and say, I committed all these things. That VAO will leave all his work and record the confession. And that will be marked as an exhibit in the court. So what happens is that the police standing orders itself says, I think if I am right, it is 72 of the rules of practice, criminal rules of practice itself says that such a confession is inadmissible. You cannot take such confessions. But in many cases of circumstantial evidence, you will find that it will start with a VAO. It will start with a VAO and there will be a confession to VAO. Don't get me wrong. If that VAO is a person who is well known to the accused person, and we have to now take the conduct of the person. This is where the conduct comes. When the VAO is when the VAO is well known to the accused, he goes and reports something to the VAO. Now, what are all the different relevant things which comes? Section 8 of the Evidence Act comes into play. It shows the conduct of the accused after the incident. Then Section 24 of the Evidence Act comes into play if such a statement has been made voluntarily. At that point of time, that 114 of the Evidence Act will have to work in the mind of the court. There are three words. One is surmise, other is assumption, and the third one is presumption. There are three words which are, we use it very loosely. One is called as a surmise, other is called as the surmises, not allowed. Assumptions, not allowed. Presumption allowed, but it must be a legal presumption. Then we have to understand what is this legal presumption. Everything you have to question. Presumption, what is that? 114 says what it is.
114 of the Evidence Act say this is where the whole power of the court in appreciation of evidence nejamave or edathila mayyama irukku nu sonna adu 114 la irukku. 114 is the provision where this appreciation of evidence comes into play. 114 of the Evidence Act says that the court may presume the existence of any fact which it thinks likely to have happened when regard being had to the common course of natural events, one, human conduct, rendu, and the public and private business in their relation to the facts of the particular case. In the facts of a particular case, in one of the cases which we dealt last week, it was a case where there was a problem between beggars. All beggars collected sitting near a temple. Night they were sharing this booty, there was a problem. Case of the prosecution is that the accused persons A1 and A2 attacked the deceased and ran away from the place. One attacked with one stone, other person attacked with another stone, ran away from the. This happens in the presence of another beggar who claims himself to be the husband of the deceased. So what happens is that this beggar, this incident happens at 11 p.m. in the night. This beggar finds the wife unconscious, sleeps next to her till morning 5:30. Then 5:30 he shakes her, he says he found her dead. Then he goes at 6 o'clock to the police station and gives a complaint. This is the basically roughly the facts of the case. Now, what is the conduct of a husband if he finds that his wife has been attacked? The manner in which a man person reacts will be very different. It will depend upon the nature of each person. Some person will try to resist it, some person will not interfere. But the natural conduct is that at 11 o'clock when I came near my wife, I was not sure whether she was alive or dead. You are claiming yourself to be a husband. You are not sure as to whether she is alive or she is dead. So therefore, the natural conduct would be either if he comes to a conclusion that she is dead, then he will go and report it to somebody. Or if he finds that there is something there, he will rush to some hospital, try to save her. Nobody will sleep next to that person happily till 5:30 in the morning. எங்கேயோ உதைக்குதுன்னு ஏன் நம்மளுக்கு தெரியுது? ஏன் தெரியுதுன்னா 114 சொல்லுது, லைக் ரிகார்ட் பீயிங் ஹேட் டு த காமன் கோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் ஹியூமன் கான்டக்ட். தட் இஸ் வேர் தி கோர்ட் இஸ் கிவன் தட் பவர் அண்டர் 114 டு அப்ரிஷியேட். தட் இஸ் வேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு இன்சிடெண்ட்லேயுமே போலீஸ் நேராக பார்க்கல, ப்ராசிக்யூட்டர் நேராக பார்க்கல, எந்த அட்வொகேட் கேஸ் அக்யூஸ்டுக்கு நடத்துகிறாரோ அவர் நேராக பார்க்கல, ஜட்ஜு உட்காந்துக்கிட்டு கேஸ் டிசைட் பண்ணுறவர் நேராக பார்க்கல, அப்பீலுக்கு வந்தபோது நீதி அரசர் நேராக பார்க்கல, ஆர்கியூ பண்ணுற அப்பலன் கவுன்சில் நேராக பார்க்கல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நேராக பார்க்கல. நேராக பார்க்காத இவ்வளவு பேர் ஒருத்தனுடைய விதியை தீர்மானிக்கிறோம். அண்ட் ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை முதல் நாள் சொல்கிற மாதிரி அடுத்த நாள் நம்மளால் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். எக்ஸாமினேஷன்லாம் எங்கே நடக்குதுன்னா ஒரு வருஷம் கழித்து, 1.5 வருஷம் கழித்து, சீஃப் எக்ஸாம் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா 1 வருஷம் கழித்து, ஃபர்தர் கிராஸ் எக்ஸாமினேஷனில் கிராஸில் இருக்கிறதெல்லாம் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க, அது இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இந்த இடத்துல எதனால் அதை பண்ண முடியுது, இதில் யாருமே பார்க்கல, இந்த மொத்த டீமில் ஒரு ஆள் பார்க்கல இந்த இன்சிடெண்ட்டை. ஆனால் இந்த மொத்த டீமும் வேலை செஞ்சு இஸ் ஃபைண்டிங் வெதர் சம்படி இஸ் கில்ட்டி ஆர். அதனால் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டு ஸ்டார்ட் வித் அகெயின், ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஐ செட் இஸ் தி அட்மிசபிலிட்டி. அட்மிசபிலிட்டி வரணும்னா இட் மஸ்ட் பி எய்தர் எ ஃபேக்ட் இன் இஷ்யூ டைரக்ட்லி
or a relevant fact under section 6255. Once that happens, next stage, I said, is the relevancy, is the credibility of a witness plays a major role, which is the probative value that you are going to attach to that particular evidence. What is the probative value you are going to, so the demeanor of witness, idella the court la paapanga, how the witness is behaving, how he is contradicting himself, demeanor of a witness. For instance, the prosecution has a very 106 of the evidence act, 106 of the evidence act, something which is within the exclusive knowledge of a person, which that person can only say because it is an incident which happened within four walls. And the mari or case war, or something which has to be revealed before the court, a very important thing which is concealed. Typically, enna case la nadakkudhu, genesis of the case marakkira case la nadakkudhu. There would have been one complaint, there would have been statements that have been recorded from the witnesses, adu ellathiyum mottama eduthu alli thura potuttu fresh ah or complaint 4 hours kalichu aarambikkum, which means there was a lot of deliberation that had happened before that complaint was given to the police. So what happened to the initial complaint that was given, what happened to the statements that were recorded, appo 114 ku thirumi kudichana, adverse inference under 114g, court can take adverse inference and say that you are concealing the genesis of the case, therefore there is a doubt in the case of the prosecution. Then the court again assumes that presumption, exercises that legal presumption under 114. That's why I said appreciation of evidence la court ku irukra whole power, I would say, is under 114 of the evidence act. Then so credibility, in the credibility varumbodhu da in the 114 nariya vela seidhu. Then for what purpose is this particular evidence going to be used, adhu theriyum enna purpose kaga use panna porom indha evidence, whether it is sufficient or we are going to look for a corroboration, this is the next stage, whether it is sufficient or we are going to see for a corroboration. Section 134 of the Evidence Act says that one witness is enough if he is trustworthy. It is not the quantity of witnesses, it is the quality of the witness who comes before the court, which is very, every case there, it is not necessary that there has to be a corroboration. If the court is able to come to a conclusion or satisfy itself that this evidence is enough, for instance, there is a rape of a child, let us take this case, there is a rape of a child, the child was hardly 8 years 7 years, the child comes before the court puts question under 118 of the Evidence Act, satisfies in itself that the child is capable of understanding the questions, and then child describes the incident. The manner in which it was, the accused person had behaved, etc., etc. Now, all the others have not supported the prosecution, and there was nothing much which has come out in the medical evidence. Question is, somebody says that child witness, you must be careful because it can be tutored. Right? A child can be tutored only on certain areas. A child is not expected to describe a sexual act with so much of description, etc., as to what all happened. If after reading it, as a person with a normal prudent man, that's the test that is supplied for anybody, as a prudent man, when you read it, if you are able to believe the statement that was made by the child, then you don't need to look for corroboration at all. That is the test that was laid down by the Supreme Court even in rape cases.
Even in rape cases, if the rape victim has described the incident and the court is satisfied about it, it need not look for a corroboration at all. It is enough to work on that. So this is the fourth stage. Corroboration venondradhukku vandu Vadivelu Devar case is an important case of the Supreme Court. This is 1957 Supreme Court, 614. Vadivelu Devar basically moonu type of witnesses pathi pesnaanga avanga. One is fully believable. Rendu fully unbelievable. Moonu partly believable, partly unbelievable. Fully believable corroboration thevalla. Fully unbelievable, we have to look for fresh piece of evidence. Idha thooki potaagunga. இந்த கொராபரேஷன் எங்கே வரும்னா பார்ட்லி பிலீவபிள் பார்ட்லி அன்பிலீவபிள் தான் கொராபரேஷன். கொராபரேஷன் பார்க்கும்போது எல்லாமே யூ ஹாவ் டு புட் திஸ் டெஸ்ட், யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எங்கே தேவைப்படும் எங்கே தேவைப்படாது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேசஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வேர் தேர் இஸ் அ லிங்க் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஸோ கனெக்டட் வித் ஈச் அதர், every circumstance is proved to the hilt and it only points to the hypothesis that except this accused no one else could have committed this murder nu irukku nu vechipoma andha mari cases la oru link motive a irukum, oru link last scene a irukum, oru link arrest and recovery a irukum, oru link answer to 313 question avave irukum. 313 question la, if somebody had seen the person running away from the place immediately after the occurrence, which is last seen, and it has been, he has sufficiently spoken, he has withstood the cross examination, and in the if the court is convinced and this incriminating material is put to the accused person while he was questioned under 313(1)(b), if he does not answer, the answer which he does not give will become one link in the chain in circumstances. It will become one link in the chain in circumstances. Adhe madri, things which are within the personal knowledge of a person. For instance, somebody says that I saw him and his young son running, walking near that bridge. Immediately, half an hour thereafter, the son was dead. If the court believes, is convinced that yes, this person was seen with the son, then the next link as to what happened between you and that son within that half an hour is an explanation which you must give. If you don't do that, that itself will be made as one link in the chain of circumstances. So therefore, this appreciation of evidence involves all these things. It's important that we know the substantive law, we know the procedural law, and then only if you know that, you will be able to understand what is a fact in issue. If you don't know what are the ingredients of the offense of murder, if you don't know what are the ingredients of an offense of grievous hurt, how will you find out fact in issue? You will not be able to find facts. So therefore, it's a combination of a lot of things. So for an appreciation of evidence to be really good, you have to be good in substantive law, you have to be good on procedural laws, and you have to be good on the Evidence Act, and you must be a person with a good common sense. At the end of the day, common sense plays a major part, because the Evidence Act itself, while defining what it means by proved, says only this. Proved under the Evidence Act is defined as a fact is said to be proved when, after considering the matters before it, the court either believes it to exist or considers its existence so probable that a prudent man ought. It is not asking you to be an expert or an intelligent man. You are supposed to be a prudent man. Considers his existence so probable that a prudent man ought,
under the circumstances of the particular case to act upon the supposition that it exists. So therefore, court ku convincing ah na andha full padathiyum paatha da naan vandu decision kudupenra avasiyam illa kediyadhu court ku. One side 114 plays a role, other side proved அப்படின்ற ஒரு definition plays a very major role insofar as a court is concerned in order to come to a conclusion. So it says proved, disproved, not proved are the three words which have been used in the Evidence Act, which also plays a major role in the appreciation of evidence. So I think I have taken a lot of time of yours, and there were a lot of other things which I wanted to say, but some other occasion we will do it. Thank you so much for listening to me. Thank you, Lordships, for your wonderful explanation of the things. Now I call upon Mr. Karunanidhi to give a small memento. So Dhanashekar is giving a small book. Word of thanks by Vidya Mahesh. Vanakkam. Akhila Bharatiya Valakkarigal Sangathin sarbaga Neethiyarasar Anand Venkatesh avargalukku matrum namman Neethiyarasar G.R. Swaminathan avargalukkum நமது தேசிய செயற்குழு உறுப்பினர் பாலசுந்தர சார் அவர்களுக்கும் நமது சங்கஸ்தாளர் மிஸ்டர் சீனிவாசன் அவர்களுக்கும் இங்கு வந்து இந்த உங்களுடைய சிறப்பான நேரத்தை இங்கு செலவழித்து நீதியரசரின் சிறந்த உரையை கேட்ட அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் இந்த அகில பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.